சுவாமி தேசிகன் நம்பெருமான்கிட்ட போய் ரங்கநாதன்கிட்ட போய் ஒரு நாள் சொன்னார், ரங்கநாதன் எனக்கு 100 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வேணும். ரங்கநாதன் கேட்டார், என்ன இப்போ தான் ஆழ்வார் வந்து பாடிட்டு போயிருக்காரு, வேதனூர் பிராயம் 100 மனுஷர்தாம் புகவரேலும் பாதியும் முறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகன்னதாகும், பிணி பசி மூப்பு துன்பம் மாதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே. கேட்குறார், வேண்டான்னுட்டார், பிறவியே வேண்டான்னு ஒரு கேட்டு போல 100 வருஷம் வேணும் கேட்குறேன். அதுக்கு தேசியன் சொன்னார், நான் 100 வருஷம் கேட்குறது வேற ஒன்றுக்கு இல்லைப்பா, காலில் நீ பாதுகையை சாத்திண்டு இந்த காவேரி மணர்த்திட்டில் அப்படி நடக்கிறிய அந்த நடையை பார்க்கறதுக்காக 100 வருஷம். சரத சதமம்ப பாதுகே சியாம் சமயாஹூத பிதாமகஸ்துதானி மணி மண்டபிகா சுரங்க பர்த்து ததீனானி கதாகதானி பஷ்யன்னு கதாகதானி பஷ்யன்னு மணிமண்டபிகா. ஏன்னா பிரம்மதேவன் நிறையா எங்கே பார்த்தா, ஸ்ரீரங்கத்தில் போய் பார்த்தோன்னா இந்த பிரம்மோத்சவத்தில் போய் பார்த்தா தெரியும் எத்தனை தோட்டங்கள் இருக்கோ எத்தனை மண்டபங்கள் இருக்கோ அங்கே ஆழ்வார் பெருமாள். மணிமண்டபிகாசு ரங்கபர்த்துகு அங்கெல்லாம் அப்படி விழுந்தருள்கின்ற பொழுது இந்த சஞ்சாரத்தின் போது பாதுகை சாத்திரி தான் ரங்கநாதன் வெளியில் எழுறார். சஞ்சார பத்தியில் ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார். சஞ்சார பத்தியில் தேசிகன் ஸ்ரீரங்கத்து உத்வாதிகளையெல்லாம் வர்ணிக்கிறார், எந்தெந்த உற்சவத்தில் எப்படி எல்லாம் பெருமாள் எழுறார்.